ரீசெண்டாக அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக் 4K அந்த ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக் 7. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஐஃபால்கன் 15-inch டிவி வாங்கியிருந்தேன் நான். அதை பற்றின ரிவ்யூ வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த டிவியோட நான் ரீசெண்டாக வாங்கினேன் 5TV 4K ஸ்டிக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அது வந்து எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த ஸ்டிக்குனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்றதுல தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5TV ஸ்டிக்கோட அன்பாக்சிங்கை நீங்கள் பார்த்துருங்க. பாக்ஸோட கண்டென்ட்ஸ் பார்க்குறீங்க. பாக்ஸோட கண்டென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5TV ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரிமோட், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் பிரிக் இருக்குது, ப்ளஸ் வந்து HDMI எக்ஸ்டெண்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5TV ஸ்டிக்கை வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் இருக்குது, அது தவிர வந்து உங்களுக்கு அமேசான் லோகோ இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ டிவி வந்து வால் மவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த எக்ஸ்டெண்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா டைரெக்டாக வந்து உங்களால் மாட்ட முடியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிமோட் பார்க்கலாம் நம்ம. ஸோ ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூட் பட்டன் இருக்குது, வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ப்ளே பாஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரீவைண்ட் பட்டன்ஸ் இருக்குது, அது தவிர பேக் பட்டன், ஒரு ஹோம் பட்டன், ஒரு ஆப்ஷன்ஸ் பட்டன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயல் இருக்குது, அந்த டயல் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ப்ளஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ், அதாவது அலெக்ஸாவை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, அது தவிர வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் 5TV ஸ்டிக்கை கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இல்லை இப்போ டிசப்பாயின்மெண்ட்டுன்னு இல்லை, பட் எனக்கு ஒரு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸை சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைம் வீடியோ ஆப்பில் நம்ம போனோம்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு டிவி அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வர்றதுனால எனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இது மூஞ்சியில் அடித்த மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு சர்ச் பண்ணுறது, ஒரு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறது, அது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆப் ஸ்டோர் பற்றி சொல்லலாம் நம்ம. இதோட ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே ஒரு நிறைய இதுக்கு ஒரு நேட்டிவ் ஆப் ஸ்டோர் இருக்குது. ஈவன் நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியை விடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ்னால நீங்கள் எந்த ஒரு ஆப்ஸையுமே சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மேலே வந்து மூவிஸ் டிவி ஷோஸ் ஆப்ஸில் போனீங்கன்னா, ஸோ இதில் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நமக்கு தேவையான ஹாட்ஸ்டாரு, உங்களுக்கு வந்து சோனி லைவ் அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்டேட்ஸுமே வந்து வந்து உங்களுக்கு 5TV ஸ்டிக்லேருந்து உங்களுக்கு அமேசான் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹாட்ஸ்டாரு அப்புறம் வந்து சோனி லைவ் அந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிட்ஸ், வூட் கிட்ஸ், அந்த மாதிரி கிட்ஸ் பேஸ்டு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், இவன் கேம்ஸு, ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்கிற அந்த கேம்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கேயுமே வந்து இருக்குது இதோட ஆப் ஸ்டோர்லேயுமே வந்து. ஸோ நியூஸ் வைஸு, ஸோ நீங்கள் வந்து கேட்டகரிஸ், ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு மேகசின்ஸ், மெடிக்கல், ஃபோட்டோ ஒன், வீடியோ, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அமேசான் 5TV ஈக்கோ சிஸ்டத்தோட அது ஒரு மேஜர் ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இன்னொரு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஆட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவி ஆப்பு. ஸோ அந்த ஆப்பிள் டிவி ஆப் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்கிறது, ஏன்னா இப்போ இது வரைக்குமே வந்து ஆண்ட்ராய்டு டிவிக்கு அந்த ஆப் வந்து இல்லை, பட் அமேசான் 5TV மட்டும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம்சங் அவங்களோட டைசன் வாய்ஸில் ஒரு இன்டெகிரேஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி வந்து இதுலேயுமே இன்டெகிரேஷன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான்.
ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி டிஸ்னி ப்ளஸ் அந்த மாதிரி இருக்காங்களோ இது இவங்களுமே வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. எனக்கு வந்து மந்த்லி வந்து 99 rupees அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆப்பிள் ஈகோ சிஸ்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில், உங்கள் வாங்குகிற டிவியில் ஆப்பிள் டிவி இல்லை, ஆப்பிளே சப்போர்ட்லாம் இல்லை அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஃபயர் ஸ்டிக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்பிள் டிவியோட சப்போர்ட் வந்து ஆப் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோரில். பட் இது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சொன்ன மாதிரி கஷ்டமாக இருக்கு. நான் அதை ஜஸ்ட் வாய்ஸ் சர்ச் பண்ணி இல்லை சர்ச் பண்ணி தான் வந்து இது நான் கண்டுபிடிச்சி நான் இன்ஸ்டால் பண்ணேன் நான். ஸோ எனக்கு வந்து இன்னொரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட்டில் இருக்கிறத சொல்லலாம், ரிமோட்டில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன், அந்த பட்டன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைம் வீடியோ ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மினிட்ஸில் போகும், 5 minutes, 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஆப்பிள் டிவி யூடியூப் மற்றதெல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து நாவிகேட் பண்ணலாம் நெட்ஃப்ளிக்ஸ், பட் ப்ரைம் வீடியோ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இன்றைக்கி இந்த ரிமோட் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த நாவிகேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியுது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த நாவிகேஷன் இந்த பட்டன்ஸ் வந்து ஈவன் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்குமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப் ப்ளே பண்ணாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும் சரி, ப்ரைம் வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரீவைண்ட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து ஆல்ரெடி வந்து 4K சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நீங்கள் 4K கண்டென்ட் எல்லாமே ப்ளே பண்ண முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் இருந்தாலும் சரி. நான் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பழைய டிவியில் நான் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு அந்த பிரச்சனையை காமிச்சிருப்பேன் நான். ஸோ இந்த விஸ்வாசம் படம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஹெச்டியில் தான் இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஹெச்டின்னு இருக்கிறது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து திருப்பி அது யூஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டு டியூவல் பேண்ட் வைஃபையுமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ 2.5 GHz அண்ட் 5 GHz ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. நான் 5 GHz தான் வந்து இப்போ வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டோட அட்வான்டேஜ் பற்றி சொல்லலாம். ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தும் சப்போர்ட் பண்ணுது அண்ட் உங்களுக்கு வந்து IR சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிவியோட வால்யூம்ஸ் அந்த கம்மி பண்ணுறது அதுவுமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதிலேயே வந்து உங்களுக்கு அந்த மியூட் பட்டன் இருக்கிறதுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் டிவி வால்யூம்க்கு நீங்கள் தனியாக வந்து டிவி ரிமோட் யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் இதே ரிமோட் யூஸ் பண்ணி வந்து கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் கேஸ்ட் சப்போர்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து அது ஆண்ட்ராய்டு அண்ட் அதை பேஸ் பண்ண க்ரோம் கேஸ்ட். பட் ஆனால் மீரா கேஸ்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் வந்து மீரா கேஸ்ட் சப்போர்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கேஸ்ட்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே மேலே வந்து அந்த 3 dot அந்த 3 ஹேண்டில் பார் அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் உங்களுக்கு எனேபிள் வைஃபை டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு மீரா கேஸ்ட் சப்போர்ட்டு. இது வந்து வயர்லெஸ் டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது, பட் ஆனால் கேஸ்டிங் சப்போர்ட் கிடையாது. அது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு, நீங்கள் டிஸ்பிளே அண்ட் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு இந்த எனேபிள் டிஸ்பிளே மிரரிங்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இதை இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் டிவைஸில் வந்து உங்களுக்கு மிரா கேஸ்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா கேஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை அந்த எனேபிள் வயர்லெஸ் டிஸ்பிளே அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஸ்டிக் வந்து அங்கே காமிக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே வைஃபை பேண்டில் இருக்கணும். அதுவுமே வந்து ஒரு ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த டிவியில் அந்த உங்களுக்கு வீடு எக்கோவாக இருக்குது, இல்லை ஒரு சில கண்டென்ட்லாம் எப்படின்னா உங்களுக்கு மியூசிக் வரப்போ மட்டும் சவுண்டு பயங்கரமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைலாக்ஸ் வந்து தெளிவாக கேட்காது. ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோவில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் என்ஹான்சர்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டயலாக்ஸ்மே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் சொன்னோம். இது வந்து உங்களுக்கு 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். பட் ஆனால் உங்களுக்கு அவைலபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.28 GB தான் அவைலபிள். அதுலேயே ஆல்ரெடி வந்து 3.73 யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதுலேருந்து அந்த ஃபயர் கியூப் அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு OTG USB நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து அந்த சப்போர்ட் நேட்டிவ் OTGலாம் கிடையாது. நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்ரோ USB போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் OTG யூஸ் பண்ணிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு நேட்டிவ் சப்போர்ட் இல்லாதனால நீங்க அது டிடெக்ட் ஆகுது நான் நெட்ல பார்த்த வரைக்கும். பட் ஆனா வந்து நேட்டிவ் சப்போர்ட் இல்லாதனால அந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்க ப்ராப்பரா அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற சைஸை வச்சு தான் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதனால நீங்க ஒரு பெரிய கேம்ஸ் 1 GB 1.5 GB அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியாது.
ஸோ இதுலேயுமே வந்து ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து கேமிங் கண்ட்ரோலர்ஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ளூடூத் எந்த ஒரு ப்ளூடூத் கேமிங் கண்ட்ரோலர்ஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து விளையாடலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் அமேசான் ஃப்ரீ டைமு அந்த மாதிரி ஆப் ஸ்டோர் டவுன்லோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது சைஸ் கம்மியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அன்இன்ஸ்டாலாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை மட்டும் தான் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஜயோமி வந்து அவங்களோட டிவிஸில் வந்து ஒரு இது கண்டென்ட்ல லான்ச் பண்ணிடுவாங்க, டேட்டா மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த டேட்டா மானிட்டரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வைஃபைல இருக்கிறதுனால எனேபிள் பண்ணல. ஸோ நீங்கள் டேட்டா மானிட்டரிங் எனேபிள் பண்ணிவிட்டு இவ்வளோ யூசேஜுக்குள்ள வந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறது அந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து இது இருக்கிறது வந்து ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட அப்சர்வேஷன்ஸ் அண்ட் என்னோட தாட்ஸ் இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கை பற்றி. ஸோ என்னோட ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல அடிஷன். பட் இது கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு டிவி நம்ம இருக்கோம், அதில் வந்து ஒரு சில ஆப்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து நாளைக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும்போது வந்து இந்த ஒரு ஆண்ட்ராய்டு இன்னொரு அடிஷ்னல் ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக்கோ வந்து எதுவுமே வந்து ஒரு பேக்கப் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்லதுதான். ஏன்னா வந்து உங்களுக்கு டிவி எல்லாமே வந்து 2.5 GHz தான் சப்போர்ட் பண்ணுது. நிறைய நீங்கள் 4K கண்டென்ட்லாம் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா உங்களுக்கு 5 GHz டியூவல் பேண்ட் சப்போர்ட்லாம் வேணும். ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு அடிஷ்னல் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்லதான் அப்படின்னு நான் சொல்லவே நான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்து ப்ரைம் கண்டென்ட் நீங்கள் நிறைய வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் அண்ட் 4K வந்து ப்ரைஸுமே வந்து இங்கே வந்து 4000க்கு சேல் பண்ணுறாங்க டியூரிங் சேல்ஸ் டைம்ஸ்னெல்லாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு நான் யூஎஸ்ல வந்து வந்து வாங்கினேன், யூஎஸ்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது, நான் வந்து 2K வாங்கினேன் நான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல 2K வந்து இது டெஃபினட்டாகவே வந்து ஒர்த் தான். அந்த ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதை பற்றி இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.